ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த ஸ்குட்டி சேனல். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் திடீர்னு வந்து ஒரு கோல்டு ஜுவல்லரி அண்டு சில்வர் ஜுவல்லரி வாங்கியிருந்தேன். அது ஏன் அப்படின்னா, என்னோடய கோல்டு ஜுவல் வந்து உடஞ்சிருச்சு. ஸோ திடீர்னு உடஞ்சிது, நான் அடுத்த நாளே வந்து போய் கோல்டு ஜுவல்லரி வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி எதிர்பாராத ஒரு செலவு வந்து அது வந்து எப்படி சமாளிக்கலாம், அதுவே கோல்டு ஜுவல்லாக இருந்தால் இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணலாம், ஸோ அதுக்கு அமௌண்ட் வந்து எப்படி சேவ் பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி, நீங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா, நம்ம சேனல் வீடியோஸ் பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா, போன வாரம் வந்து என்னோடய ரிங் வந்து உடஞ்சிருச்சு. ஸோ அந்த ரிங் வந்து உடஞ்சதுமே என்ன பண்ணேன் அப்படின்னா, அன்றைக்கி சாயங்காலம் வந்து என் பையன் வந்தது, நான் அவன்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன் ரிங் உடஞ்சிருச்சு அப்படின்னு. சொன்னதுமே என் பையன் என்ன பண்ணால், டக்குன்னு போய் உண்டியலில் காசு கொண்டு தந்தா இருந்தாங்கம்மா, இந்த உண்டியல் காசை வச்சு வாங்குங்க தங்கம் அப்படின்னு. ஸோ அது வந்து ஒரு ஷார்ட்டாகவும் நான் போட்டிருக்கேன் என் வீடியோவில் வந்து, அந்த ஷார்ட்ஸ் வீடியோ இருக்கும் பாருங்கள். அது வந்து பார்த்திங்கன்னா, குழந்தைங்களுக்கு நம்ம ஒழுக்கமும் சொல்லி கொடுக்குறோம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சேமிப்பும் நம்ம சொல்லி கொடுக்கணும். அதே மாதிரி தான் நம்மளுக்கு வந்து ஒரு பொருள் இல்லை, உடஞ்சிருச்சு, அந்த டைமில் காசு தேவைன்னா உடனே குழந்தை வந்து ஓடி போய் அவன் உண்டியில் கொண்டு வந்து தந்தான், ஏன்னா நானே எதிர்பார்க்கல, டக்குன்னு கொண்டு வந்து தந்தான். ஸோ அது வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அது வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு எதிர்பார்க்காத ஒரு மூமெண்ட்டு. ஸோ அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, அதனால் அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா, என் ரிங் வந்து ஃபஸ்ட்டு நாள் உடஞ்சிருச்சு, அடுத்த நாளே நான் வந்து உடனே போய் ரிங் வாங்கிட்டு வந்தேன். அது ஏன் அப்படின்னா, அதே டைமில் என்கிட்ட ஒரு தோடு, காது மேல்காது தோடு போடுவோம்ல, ஸோ அந்த இடக்காது தோடு ஒன்று வந்து தொலைஞ்சிருச்சு, அது ஒன்று மட்டும் இருந்துச்சு, அதையும் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, நான் ஒரு சில்வர் தோடு வச்சுருந்தேன், அந்த தோடு வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு தோடோட சொரை வந்து தொலைஞ்சிருச்சு, அதுவும் இல்லாமல் அந்த தோடு வந்து கருத்துருச்சு, வெள்ளி தோடு தான் ஆனால் அது வந்து கருத்துருச்சு. நான் வந்து வாங்கும்போது ஒரு 1000 ரூபாய் சம்திங் அந்த மாதிரி வாங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன், 1000 ரூபாய்க்குள்ளேன்னு தான் நினைக்கிறேன். சின்ன தோடு, அந்த தோடு வாங்கினதும் வீடியோ போட்டிருக்கேன், முன்னாடி போட்டிருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த தோடு வந்து டக்குன்னு கருத்துருச்சு, வாங்கி ஒரு கொஞ்ச நாள் ரெகுலராக போட்டுட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் கருத்துருச்சு. அதனால் அந்த தோடை கொடுத்துட்டு ஒரு தோடு வந்து வாங்கினேன், அந்த தோடுக்கும் காசு கொடுத்துட்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, கோல்டு ஜுவல்லரி வந்து என்னோடய நகையை கொடுத்து இன்னொரு நகை நான் வந்து வாங்கினேன், எக்ஸ்ட்ரா 1 கிராம் போட்டு வாங்கினேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அமௌண்ட் எப்படி சேவ் பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பழைய நகையை நான் கொடுத்தேன். அதோடய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா, பழைய நகையை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 9-1-6 எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா, பழைய நகை 9-1-6 கொடுத்தாலுமே அதுலேயும் கழிவுக்கு அமௌண்ட்டு அப்படின்னு கழிச்சு தான் எடுப்பாங்க, ஏன்னா பழைய தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் கழிவு அமௌண்ட் போகுது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 270 மில்லிகிராமில் போட்டாங்க, இப்போ பெர்சன்டேஜ் கணக்கில் கழிக்காமல் இவங்க வந்து அமௌண்ட் கணக்கில் கழிச்சாங்க. அப்போ வந்து ஒரு 270 மில்லிகிராம் அப்படின்னா அதுக்கான ஒரு அமௌண்ட்டு கழிச்சாங்க. ஸோ அது கழிச்சிட்டு மிச்ச அமௌண்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு இவ்வளோ வரும் அப்படின்னு சொன்னாங்க. அதுவே வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் பழைய நகையை கொடுத்துட்டு ஒரு புது நகை வாங்குனீங்க, இல்லை பழைய நகையை கொடுத்துட்டு காசாக கேட்டிங்க அப்படின்னா நாங்கள் காசாக தருவோம். அப்படின்னா அந்த நகை நான் கொடுத்த மோதிரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கிராம் இல்லை 1 800 கிராம் இருந்துச்சு, சரியாக அப்போ சரியாக 1 800 கிராம் இருந்தது. 2 கிராம் நம்மளுக்கு வரணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 200 மில்லிகிராம் தேவை. ஸோ 1 800 மில்லிகிராம், ஸோ 1 கிராமும் 800 மில்லிகிராமும் இருந்த மோதிரத்துக்கு அவங்க கொடுத்தா எவ்வளோ தருவாங்கன்னா 7500 தருவேன்னு சொன்னாங்க. அதுவே நம்ம அதை கொடுத்துட்டு காசாக வாங்கினா 7500, இல்லை நீங்கள் அதை கொடுத்துட்டு இன்னொரு நகையாக எடுத்துக்கிறீங்கன்னா 8500 கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அதை கொடுத்துட்டு அங்கேயே ஒரு நகை வாங்கிக்கலாம் அப்படின்னு பார்த்தேன், ஏன்னா நம்மளுக்கு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ராவாக வருது இல்லையா, ஸோ அதை கொடுத்துட்டு நம்ம நகையாக வாங்கிக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் 9-1-6 தான் பார்த்தேன், மறுபடியும் ரிங் பார்த்தேன், அதில் வந்து நிறைய கலெக்ஷன் பார்த்தேன். அதில் வந்து நான் எடுத்த ரிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிங் வந்து பார்த்திங்கன்னா 2 கிராமும் 160 மில்லிகிராம் எக்ஸ்ட்ரா இருக்குது. இந்த ரிங் தான் நான் வந்து எடுத்தது. அதுக்கப்புறமா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் வச்சு தான் எடுத்தேன். எனக்கு ஸ்டோன் வச்சு ரொம்ப நாளாக ரிங் எடுக்கணும்னு ஆசைப்பட்டு, குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஸ்டோன் வச்ச ரிங் ஆல்ரெடி போட்டிருந்தேன், அது வந்து கீற ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லி போடலை. அதுக்கப்புறம் குழந்தைக்காக ஸ்டோன் இல்லாமல் அப்படியெல்லாம் ரிங் எடுத்து தான் போட்டுட்ருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் வச்சுருங்க, சரி எங்கேயாவது போனால் மட்டும் போட்டுக்கலாம், வீட்டுக்கு டெய்லி யூஸ்க்கு போட வேணாம் அப்படின்னு நினச்சேன். நான் இவ்வளோ நாள் போட்டிருந்தேன், டெய்லி யூஸ் போட்டிருந்தே தான் விட்டுருச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 ஸ்டோன் இருக்கும், இந்த ரிங் தான் நான் எடுத்தேன். இந்த ரிங் வந்து பார்த்திங்கன்னா 2 கிராம், பின்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கட்டியாக இருக்கும், நல்ல கெட்டியாக அப்படியே நல்ல தடிமனாக தான் இருக்குது. இதிலே உள்ளே வந்து எழுதியிருக்காங்க 9-1-6, அப்புறம் நம்பர், அந்த கடை நேம், இதெல்லாமே உள்ளே வந்து எழுதியிருக்காங்க.
நீங்கள் வந்து இப்போ 1 கிராமில் நகை, இப்போ 1 கிராம் நகை வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா எடுக்கும்போது ஒரு கூட 500 மில்லிகிராம் இல்லை 1 கிராம் எக்ஸ்ட்ராவா அந்த மாதிரியாவது எடுங்க. நம்ம ஒன்று கொடுத்துட்டு எடுக்கும்போது அதை விட இன்னும் கம்மியாக எடுக்கிறதுக்கு பதிலாக நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகமாக எடுத்தோம்னா நம்மளுக்கும் நல்ல ப்ராஃபிட் தான். கொஞ்சம் காசு கொடுத்து நம்ம கூட எடுத்துக்கலாம். அந்த மாதிரி தான் எடுத்திருந்தேன், இந்த ரிங் எடுத்திருந்தேன். ஸோ இந்த ரிங் வந்து பார்த்திங்கன்னா 2 கிராம் 160 மில்லிகிராம் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 13,000 ரூபா, ரவுண்டாக நான் சொல்கிறேன், 13,000 ரூபா அப்படின்னு வந்துச்சு. உங்களுக்கு வந்து இப்போ கால் பவுன் பாருங்கள், 13,000. ஸோ அதே நான் காமிக்கிறேன். இந்த தோடு வந்து பார்த்திங்கன்னா கால் பவுன் தான். இது நான் எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 2016 எடுத்தது. இந்த தோடு வந்து 6,000 ரூபாங்க நான் எடுக்கும்போது. எனக்கு 6,000 ரூபா கால் பவுனே பாருங்கள், இந்த கால் பவுன் பாருங்கள், 13,000 ரூபா. இப்போ பாருங்கள் எவ்வளோ ப்ரைஸ் கூடியிருக்கா. தான் தங்கத்தில் வந்து அமௌண்ட் போடணும்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து தங்கம் வாங்கி வச்சோம்னா ஒன்று மண்ணில் போடுங்க இல்லை பொண்ணில் போடுங்கன்னு சொல்லுவாங்கள்ல காசு, அந்த மாதிரி தான் இது வந்து. இந்த கால் பவுன் மோதிரம் இன்றைக்கி 13,000 நான் வாங்கியிருக்கேன். அதனால் நான் இதையும் உங்கள்கிட்ட காமிக்கலான்னா, இந்த தோடு வந்து வீட்டுக்கு ரெகுலர் யூஸ் போட்டுக்கிற தோடு தான், சின்ன தோடு. இது வந்து பார்த்திங்கன்னா 2016, இப்போ 2022 2023 ஆக போகுது. இப்போ இந்த தோடு வந்து பார்த்திங்கன்னா 6,000 ரூபாய்க்கு எடுத்தேன். இன்றைக்கி அதே கால் பவுன் 6,000 எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. கோல்டோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா வருஷம் வருஷம் கூடிக்கிட்டே தான் போகுது. அதே டைம் வந்து பார்த்திங்கன்னா 2 பவுனில் ஒரு தாலி செயின் எடுத்திருந்தோம் 2016. அந்த 2 பவுன் வந்து பார்த்திங்கன்னா நான் அப்போ எடுக்கும்போது 49,000. அதுவே இன்றைக்கி நீங்கள் ஒரு 2 பவுன் எடுக்கணுன்னா கிட்டத்தட்ட 80-90,000 வந்துடுது. சேதாரம் செய்கூலி, அப்புறம் டிசைனுக்கு அது இதுன்னு போட்டு கிட்டத்தட்ட 80,000 ரவுண்டாக வந்துடும். எப்பயுமே 80 தாண்டி 85-86 ரவுண்டாக 90,000 இருக்கணும். அது இருந்தால் தான் நம்ம 2 பவுன் எடுக்கவே கிளம்பி போகணும், அந்த மாதிரி இருக்குது. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அமௌண்ட் எப்படி சேவ் பண்ணேன் அப்படின்னா, வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ராடக்ட்ஸ் வந்து ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே சேல்ஸ் பண்ணிகிட்ருந்தேன். பட் இப்போ அந்தளவுக்கு பண்ணலை, ஏன்னா எங்கேயுமே தூரமாகலாம் போயெல்லாம் கொடுக்க முடியல. ஸோ ஊரில் இருக்கவங்க அவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி கொரியர் பண்ணிகிட்ருக்கேன். அந்த பக்கத்தில் இருக்கவங்க அந்த மாதிரி வந்து வாங்குவாங்க. ஸோ முன்னாடி விட இப்போ வந்து கொஞ்சம் டல்லாக தான் போய்கிட்டு இருக்கேன். ஏன்னா என்னால் வந்து அவ்வளோ தூரம் போய் யாருக்கிட்டேயும் கொடுக்க முடியலை. அப்படி இருக்கப்போ கம்மியாக தான் அமௌண்ட் வந்து அதில் ஏர்ன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணிட்டுருக்கனால, ஸோ அதுலேருந்து கிடைக்கிற அமௌண்ட்டை வந்து என்ன பண்ணுவேன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் ஜிபே வச்சுருக்க அக்கௌண்ட்டுக்கு எனக்கு அனுப்புவாங்க. ஆனால் நான் வந்து அந்த ஜிபே வச்சுருக்க அக்கௌண்ட்டுக்கு அனுப்பும்போது அதுலேருந்து எடுத்து உடனே வந்து அந்த அக்கௌண்ட்லேயே வச்சுருக்க மாட்டேன். உடனே எடுத்து என்னோட இன்னொரு அக்கௌண்ட் இருக்குது, ஸோ அங்கே தான் சேவிங்ஸ் அமௌண்ட் போட்டு வைப்பேன். ஸோ அந்த அக்கௌண்ட்டில் வந்து நான் போட்டு வச்சுட்டேன். ஸோ அதில் போட்டு போட்டு வைப்பேன் எப்பயுமே போட்டு வச்சுட்டு. ஸோ அதுலேருந்து தான் ப்ராடக்ட்ஸ் எது வாங்கணும்னா சம்டைம் அமௌண்ட் தேவைப்பட்டு அதுலேருந்து எடுப்பேன், இல்லை அப்படின்னா அதிலே வச்சுருவேன் அந்த அக்கௌண்ட்லேயும். அதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 2500 கிட்ட அந்த அக்கௌண்ட்லேயே நான் வச்சுருந்தேன். ஸோ அது வந்து எனக்கு யூஸ் ஆயிடுச்சு. அந்த ரிங்குக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க எடுத்துக்கிட்ட அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 7,900 அவங்க எடுத்தாங்க ரவுண்டாக, ஒரு 8,000 வைப்போமா. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா 7,900 ப்ளஸ் அது கூடவே வந்து மற்ற அமௌண்ட்டு ஜிஎஸ்டி அது இதெல்லாமே சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா நான் கையிலேருந்து இந்த ரிங்குக்காக கொடுத்தது வந்து இந்த ரிங்குக்கு டோட்டல் அமௌண்ட் 12,469 சொன்னாங்க. அதில் வந்து பழசுக்கு அவங்க கொடுத்த அமௌண்ட் 7,968. ஸோ அதை கழித்தோம்னா மிச்சம் 4,500 வந்துச்சுங்க. அந்த 4,500 மட்டும் என் கையிலேருந்து கொடுத்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா நான் அப்பப்போ வந்து என் பர்சனல் அக்கௌண்ட் எப்பயுமே ஒரு அக்கௌண்ட் வச்சுருப்பேன், இருந்தாலும் அதில் வந்து இருக்கிற அமௌண்ட்டை சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு போய் மாற்றி வச்சதுனால அங்கே அமௌண்ட் இருந்தது. ஸோ அதிலேருந்து அமௌண்ட் எடுத்து அதுலேருந்து அமௌண்ட்டில் 2500 வந்து நான் எடுத்தேன். அது வந்து என் கையில் இருந்துச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2500 அங்கே இருந்ததுலேருந்து நான் எடுத்தது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து ஒரு கையிலே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் சேர்த்து வச்சுருந்தது. நான் எப்பவுமே சேர்த்து வைப்பேன் அமௌண்ட்டு, தனித்தனியாக ஒரு பர்ஸில் அப்படின்னு வைக்க மாட்டேங்க, பல பர்ஸில் வச்சுருவேன். சில்லற பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பர்ஸில் வச்சுருப்பேன், எல்லாமே பர்ஸில் அப்படி தான் வைப்பேன். ஒரு சில டைம் பாக்ஸில் அப்படி எப்படி அங்கங்கே போட்டு வைப்பேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அங்கங்கே பாக்ஸில் பழைய பர்ஸில் அதில் இதில்னு காசு போட்டு வச்சுருக்கேன். எடுத்தெடுத்து என்ன பண்ணேன், ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸுக்குள்ளே அதுக்குள்ளே மடித்து வச்சுட்ருக்கேன். அது எனக்கே மறந்துடுது, எப்பப்பயோ வச்சுருக்கேன். ஸோ அது எல்லாமே கலெக்ட் பண்ணினேன், எல்லாமே நோட்டாக தான் இருந்தது. அது எல்லாமே தேடி எடுத்து, ஸோ அந்த எல்லா
எல்லா காசும் சேர்த்து அது கூட இந்த அமௌண்ட்டு 2500 நான் போட்டுட்டேன். அதே இந்த 2500 அண்ட் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா என் அமௌண்ட்டில் வந்து ஒரு 1000 இருந்தது. அது கூட பார்த்திங்கன்னா என் அக்கௌண்ட்டில் நான் ஜிபேலாம் பண்ணுறல, ஸோ அந்த அக்கௌண்ட்லேருந்து 1000 மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரெடி பண்ண ஒரு 4500 எடுத்துட்டேன். மொத்தமாக 4500 இதிலேருந்து எடுத்ததை அப்படியே நான் வந்து என்ன பண்ணேன்னா இந்த ரிங்குக்கு நான் 4500 கொடுத்தேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சில்வர் தோடு எடுத்தேன், இதுக்கு மட்டும்தான் 700 வீட்டிலேருந்து கொண்டு போன காசுலேருந்து கொடுத்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் என் ஹஸ்பண்ட் கிட்டே வாங்கிட்டு போயிருந்தேன், அதுலேருந்து கொடுத்தது வந்து இந்த தோடுக்கு தான். ஆனால் அவங்களுக்கு விருப்பம் இல்லை இப்போ நம்ம சில்வர் தோடெல்லாம் எடுக்கிறதுல, இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், சின்ன தோடு எப்பயுமே ரெகுலர் யூஸ்க்கு நல்லாயிருக்கும், அந்த மாதிரி தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரு பெரிய ஸ்டோன் இருக்கும், அதுக்கடுத்து கீழே வந்து 5 ஒயிட் ஸ்டோன் இருக்கும், அதுக்கடுத்து கீழே இந்த டைமண்ட் ஷேப் அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ப்ளூ ஸ்டோனு, அதுக்கடுத்து வந்து ஒயிட் ஸ்டோனு, அந்த மாதிரி வரும் 1/1 அந்த மாதிரி கலர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து இதோட லென்த்து இவ்வளோதான், சின்ன தோடாக தான் இருக்கும். குழந்தை வந்து அதிகமாக பெரிய தோடெல்லாம் எப்பயாவது போட்டால் பிடிச்சி பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிடறான். ஸோ வீட்டில் எப்பயுமே தோடு இல்லாமல் அப்பப்போ கழட்டி வச்சுட்டு உட்கார வேண்டியதாக இருக்குது. சரி இந்த தோடுனா ரெகுலராக வீட்டுக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு ஆல்ரெடி சில்வர் தோடு போட்டிருந்தேன், ஆனால் கருத்துருச்சு, ரெகுலராக தான் போட்டுட்ருந்தேன் கருத்துருச்சு. இந்த 700 இந்த தோடுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதோட ரேட்டு வந்து 900 அப்படி சொல்லி கடைசியில் 750 சொல்லி கடைசியில் 700 இதுக்கு கொடுத்தேன். அவங்க வந்து அடிக்கடி அங்கேயே வாங்குறதுனால கொஞ்சம் லெஸ் பண்ணினாங்க. ஸோ இந்த தோடுக்கு வந்து 700 கொடுத்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து அமௌண்ட் வாங்கிட்டு போயிருந்தேன். ஆனால் இந்த கோல்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் அங்கங்கே சேவ் பண்ணி வச்சுருந்த அமௌண்ட்டு எடுத்து வச்சுருந்தது அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு வழியாக நான் ஒரு 4500 ரெடி பண்ணி இந்த ரிங்குக்கு வந்து நான் காசு கொடுத்தேன். ஆனால் நம்ம வந்து ஒரு கிராமில் நான் 1 gramலாம் பார்த்தேன், ரிங் நல்லா இருந்தது. அந்த டிசைன் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2 gram கோல்டு ரிங் டிசைன் அப்படின்னு இப்போது ஒரு 2 வீடியோ முன்னாடி போட்டிருந்தேன், அந்த வீடியோவில் இருக்கும், அந்த வீடியோ ஐகார்டில் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் நிறைய டிசைன்ஸ் இருந்தது, அதேமாதிரி 1 gramலேயும் நிறைய டிசைன்ஸ் இருந்தது. பட் நிறைய டிசைன் இருந்தாலும் என் விரலுக்கு எதுவுமே செட் ஆகலை, எல்லாமே பெருசுங்கிறதுனால நான் வந்து இந்த ரிங் எடுத்தேன். இந்த ரிங்னால் எனக்கு ஒரு இந்த வரலுக்கும் செட் ஆகும், ஃபஸ்ட்டு வரலுக்கும் அதே மாதிரி மோதிர வரலுக்கும் செட் ஆகும்னு தான் நான் வந்து இதே எடுத்திருந்தேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த டிசைனில் 1 gram இருக்குது. பட் அந்த 1 gramல் நம்ம எடுத்தோம் அப்படின்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் அந்த 1 gram எடுத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 4000 நாங்கள் தான் உங்களுக்கு தருவோம் அப்படின்னு சொன்னாங்க. பட் 4000 அமௌண்ட்டாக வாங்குறதுக்கு அந்த டைம் எனக்கு அமௌண்ட்டாக வாங்குறதுக்கு விருப்பம் இல்லை, கோல்டு கொடுத்துட்டு கோல்டு எடுக்கணும் அப்படிங்கிறதுல ஏன் கோல்டு கொடுத்துட்டு நம்ம கம்மியாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் அந்த பெருசாக எடுத்தேன். ஸோ நீங்களுமே ஒன்று கொடுத்துட்டு ஒன்று எடுக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பெருசாக எடுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சில்வருக்கு அமௌண்ட் வந்து வீட்டிலேருந்து வாங்கிட்டு போயிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா எதிர்பாராத செலவு தான் இருந்தாலும் நான் அவங்கக்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், எப்படி தான் இருந்தாலும் அந்த பழைய தோடை கொடுக்கணும், அதே மாதிரி அந்த சின்ன தோடு உடஞ்சிருக்கு அந்த தோடையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அண்ட் அந்த சின்ன தோடு வந்து பார்த்திங்கன்னா மேல்காது தோடு, ஒரு சின்ன ஒரு டாட் தான் இருக்கும், ஒரு சின்ன ஒரு புள்ளி மாதிரி ஒரு தோடு. அந்த தோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தோடு கொடுத்தா 200 தான் எடுப்பேன்னு சொன்னாங்க. அந்த கோல்டு தான் அது சின்னது, அது வந்து பார்த்திங்கன்னா 200 சொன்னாங்க. அதுவே நான் புதுசாக அதே மாதிரி ஒரு தோடு ஒன்று எடுக்கணும் அப்படின்னா 1700 சொன்னாங்க. அதே நீங்கள் இந்த தோடை கொடுத்தீங்கன்னா இதுக்கான மதிப்பு 200 கழிச்சிட்டு 1500 நீங்கள் 2 எடுத்துக்கலாம் அப்படின்னாங்க. ஏன்னா இதுக்கான மொத்தம் 1700 ரேட்டு, இதிலேருந்து நாங்கள் 200 கழிச்சுக்குவோம், அப்போனா நீங்கள் 1500 கொடுத்துட்டு ஒரு புது தோடு எடுக்கலாம். ஒரு குட்டி தோடு, அந்த 2 குட்டி தோடு வந்து பார்த்திங்கன்னா மேல்காது எடக்காது தோடு போடுவோம்ல அதுதான், அது 2 தோடு வந்து பார்த்திங்கன்னா இப்போது இருக்க ரேட் 1700. என்ன என்ன சொல்கிறதுன்னு தெரியலை, கோல்டு ரேட்டு பாருங்கள் டெய்லி ஏறிக்கிட்டே தான் இருக்கும். அதனால தான் நீங்கள் முடிஞ்ச வரை காசு சேவ் பண்ணுவீங்க. இப்போ நீங்கள் வந்து ரிங்கெல்லாம் எடுக்கிறீங்க, இப்போ நாளைக்கு இந்த ஸ்டோன்லாம் நம்ம ஸ்டோனோடு இருக்குது நம்ம கொடுத்தோன்னா ஸ்டோனுக்கான சார்ஜஸ் அதெல்லாமே கழிச்சிருவாங்க, பழசு கழிக்குமே போயிடும். பட் இது வந்து ஒரு ஆசைக்காக எடுத்தேன், இந்த ரிங் வந்து ரொம்ப பிடிச்சி இந்த மாதிரி எடுத்தேன். பட் நீங்கள் மோஸ்ட்லி கோல்டு எடுக்கும்போது ஸ்டோன்ஸ் இல்லாமலே எடுக்கலாம். பட் என்கிட்ட எந்த நகையுமே ஸ்டோன் வச்சு இல்லை, இந்த ரிங் மட்டும்தான் ஸ்டோன் வச்சு இப்போதைக்கு இருக்குது, மற்றபடி எதுவுமே கோல்டு ஸ்டோன் வச்சு அந்த மாதிரிலாம் இல்லை. இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஸ்டோன் இருக்குது. இந்த ஸ்டோனும் வந்து பார்த்திங்கன்னா நான் அப்போதையே காமிச்சேன், என்னோடய ரிங்கில் இருக்கிறத விட இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது. ஆனால் இந்த தோடில் இதே மாதிரி நான் வேறு ஒரு ரிங் ஒரு தடவை எடுத்திருந்தேன். அதில் என்ன பண்ணுன்னா அந்த ரிங் அந்த ஸ்டோனை சுற்றி இருக்க கோல்டு வந்து பிடிச்சி பிடிச்சி இழுக்கும், இழுத்து அந்த கோல்டே பிஞ்சிரும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த ஸ்டோனை கவர் பண்ணி இருக்கும் பாருங்கள் கோல்டு, அது வந்து பிஞ்சிரும் அப்படியே விட்டு விட்டு விட்டு, அது கடைசியில் உடஞ்சி லாஸ்ட்டாக நம்ம ஸ்டோனும் கீழே விழுந்துடும், அந்த மாதிரி இருக்கும். அதனால் அந்த ஸ்டோன் இருக்கிறது எடுக்கிறீங்க அப்படின்னா, சப்போஸ் உங்களுக்கு ஸ்டோன் இருக்கிறது பிடிச்சிருக்கு அப்படி எடுக்கிறீங்கன்னா நல்லா கவர் ஆகியிருக்கான், ஸ்டோனை சுற்றி கோல்டு வந்து நல்லா பிடிச்சிருக்கா அப்படின்னு பாருங்கள். இதில் நல்லாவே பிடிச்சிருக்கு, கவர் ஆகியிருக்கு. ஆனால் நான் ஒரு ரிங் ஒன்று எடுத்திருந்தேன், அதில் பார்த்திங்கன்னா கடைசியில் விட்டுருச்சு,
விட்டு கீற ஆரம்பிச்சிருச்சு, அதனால் அந்த ரிங்கை கொடுத்துட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கவர் ஆகியிருக்கு, ஸ்டோனே உள்ளே இருக்குது, ஸ்டோன் இருக்கிறது தெரியலை அந்தளவுக்கு கவர் ஆகியிருக்கு. இந்த மாதிரி எடுங்க பார்த்து. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கோல்டில் வந்து நீங்கள் கோல்டு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அமௌண்ட்டு அதுக்குன்னு தனியாக எப்பயுமே எடுத்து வைங்க. அதில் இருக்கிற எடுத்து வைக்கிற அமௌண்ட்டை வீட்டு செலவுக்கு இல்லை திடீர்னு ஒரு தேவை அப்படின்றப்ப எடுக்காதீங்க. நான் அதை தான் சொல்லுவேன், வச்சுட்டு நீங்கள் வந்து முடிஞ்சளவுக்கு மறந்துடுங்க. நம்ம எங்கேயாவது வச்சுட்டு அதை வந்து மறந்துட்டோம் அப்படின்னா அதை போய் தேடி எடுத்துகிட்ருக்க மாட்டோம்ல, அந்த மாதிரி தான். எங்கேயாவது வச்சுட்டு நீங்கள் மறந்துடுங்க, அது வந்து கண்டுக்காதீங்க. எடுத்து சேர்த்து வைக்கிறீங்க அப்படின்னா அதை கண்டுக்காதீங்க, அதுக்கடுத்து இன்னொரு பர்ஸில் எடுத்து வைங்க. எடுத்து வீட்டில் எப்பயுமே பத்திரமா ஒரு இடத்துல வைங்க, அங்கே இங்கே அப்படின்னு வைக்காமல் எப்பயுமே பீரோவில் வைப்பீங்க, இல்லை நீங்கள் ட்ரெஸ் வைக்கிற இடத்துல வைப்பீங்க அப்படின்னா, நீங்கள் இல்லை சாமி பூஜை அறையில் வைப்பீங்க அப்படின்னா அங்கே வச்சுக்கோங்க. வச்சு சேர்த்து சேர்த்து வைங்க. அந்த மாதிரி தான் நான் சேர்த்து வச்ச அமௌண்ட்டு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என் ரிங் டக்குன்னு உடஞ்சிருச்சு, அடுத்த நாள் என்னால் வாங்க முடிஞ்சுது. ஸோ அதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். என்னோடய பையன் வந்து பார்த்திங்கன்னா ரிங் உடஞ்சிச்சு சொன்னதுமே உண்டியல் தந்தான், பட் அவனோட உண்டியல் நான் இன்னும் ஓப்பன் பண்ணலை, காசெல்லாம் நான் வைய அப்படின்னு சொல்லியிருக்கேன். நியூ இயருக்கு முத நாள் அந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு நியூ இயர் அன்னைக்கு அதுலேருந்து உனக்கு ஏதாவது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சப்போஸ் அவனுக்கு ஸ்கூலுக்கு தேவையானது இல்லைன்னா அவனுக்கு தேவையான ஒரு பொருள் வேணும் அப்படின்னா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். பட் அவன் ஃபஸ்ட்டாக அமௌண்ட்டு சேவ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா சின்னதுலேருந்தே சேவ் பண்ணுறான். இருந்தாலும் லாஸ்ட்டாக வந்து செகண்ட் பேபி பிறக்கிற வயிற்றில் இருக்கும்போது அப்போலாம் காசு போடுவான். அப்போம்போது காசு போட்டுட்டு இருக்கும்போது சொல்லுவான், என் தம்பி பிறந்தோன்னா தம்பிக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணுமா, தம்பிக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி தான் அவன் உண்டியல் போட்டான். இன்னவரையும் அந்த உண்டியல் வந்து ஓப்பன் பண்ணலை, கிட்டத்தட்ட பேபிக்கு 1 இயர் ஆகிருச்சு. அவனுக்கு அந்த உண்டியில் தாள் காசு அதில் போட்டு வைக்கல, சில்லறை காசாக தான் போட்டு வச்சேன். இவனுக்குன்னு ஏதாவது ஃபங்க்ஷன் வைக்கும்போது இந்த மாதிரி தாள் நோட்டு கொடுப்பாங்க, அந்த காசு. அதே மாதிரி பேபி வந்தால் பேபிக்கு யாராவது பார்க்க வந்தாங்கன்னா அவங்க அமௌண்ட் கொடுப்பாங்க. அந்த அமௌண்ட்டெல்லாம் வந்து தனியாக தான் வச்சுருந்தேன், அந்த நோட்டெல்லாம் தனித்தனியாக வச்சுருந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா இடையில வந்து பேபிக்கு கோல்டு வாங்கும்போது நான் எடுத்துட்டேன். பேபி பிறந்ததுக்கு 1 டைம் மட்டும் தான் கோல்டு வாங்கியிருக்கோம், அப்புறம் சில்வருக்கு மட்டும் 2 தடவை சில்வர் வாங்கணும். ஏன்னா அருணாக்குடி தனியாக வாங்கணும், கொலுசு அவனுக்கு தனியாக வாங்கணும். மற்றபடி கோல்டு செயின்னு அதுக்கடுத்து அவனுக்கு செயின் அதுக்கடுத்து பிரேஸ்லெட் அதெல்லாம் வந்து தனியாக வாங்கணும். அதெல்லாம் வந்து வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். லலிதா ஜுவல்லரியில் வந்து ஜுவல்ஸ் வாங்கியிருந்தேன், அண்டு வந்து இங்கே நான் எப்பயும் வாங்குகிற இந்த கடை சுபமணியில் வந்து கொலுசு வாங்கியிருந்தேன். ஸோ அதுக்கான வீடியோவும் போட்டிருக்கேன், பார்க்கலன்னா பாருங்கள், இருக்கும் எல்லாமே. ஷாப்பிங் பிளாக்ஸ் அப்படின்னா அந்த பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும், ப்ரைஸோடு மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு எல்லாமே வாங்கணும் அப்படின்றப்ப நான் அந்த காசு அதில் கோல்டு வாங்கும்போது மட்டும்தான், குழந்தைக்காகனு கொடுத்த காசு மற்றவங்க கொடுத்தாங்கல்ல அந்த காசு என்ன பண்ணேன்னா அது குழந்தைக்கு கோல்டு வாங்கும்போது மட்டும்தான் எடுத்தேன். அதே மாதிரி தான் தசுவாவுக்கும், தசுவாவுக்கு பர்த்டே செய்யும்போது அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா காசு கொடுப்பாங்கல்ல, ஏதாவது ஃபங்க்ஷன் டைமில் பெரியவங்க காசு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த காசு எல்லாமே அவங்க எடுத்து வச்சுருவேன், நோட்டாக தானே கொடுப்பாங்க, அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அவங்களுக்குன்னு ஏதாவது கோல்டு வாங்கும்போது மட்டும்தான் அதை எடுப்பேன். நான் வீட்டு செலவுக்கெல்லாம் அந்த காசை எடுக்க மாட்டேன், அவங்களுக்குன்னு கொடுத்த காசை நான் என்றைக்குமே வீட்டு செலவுக்கு, வீட்டுக்கு ஒரு பொருள் வாங்கணும், எனக்கு காய்கறி செலவுக்கு, மளிகை செலவுக்குன்னு நான் எதுவுமே எடுத்ததே இல்லை. அவங்களுக்காக ஒரு தங்கம் தான் வாங்குவேன். ஸோ தங்கம் வாங்கணும்னா இந்த மாதிரி கிடைக்கிற காசை அன்எக்ஸ்பெக்டட் அமௌண்ட்டெல்லாம் வந்து குழந்தைகளுக்கு அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா அதை எடுத்து வச்சு அட்லீஸ்ட் 1 வருஷத்துக்கு 1 கிராமாவது நம்ம இந்த வருஷத்துக்கு குழந்தைக்கு வாங்கிடணும் அப்படின்னு நம்ம நினச்சி சேர்த்து வைக்கணும். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் முடிவில் தான் இந்த ரிங் வந்து எடுத்திருக்கேன். அதே மாதிரி நியூ இயர் அன்னைக்கு நம்ம ஒரு கோல்டு காயின் வாங்கணும்னு சொல்லியிருக்கேன், பாப்பா அதுக்கு முடிஞ்சலாம் அமௌண்ட் சேவ் பண்ணிகிட்ருக்கேன். 1 கிராம் வாங்குறேனா இல்லை 2 கிராம் வாங்குறேனா இல்லை 1.5 கிராம் வாங்குறேனான்னு தெரியலை, நான் வாங்கிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். அண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சில்வர் தோடும் ரொம்ப பிடிச்சதுனால ஸோ அதுவும் எடுத்துட்டேன். பட் சில்வர் தோட்டெல்லாம் எடுத்திங்கன்னா அதுக்கடுத்து ரிட்டர்ன் கொடுக்கும்போது உங்களுக்கு அந்தளவுக்கு அமௌண்ட் கிடைக்காது. ஸோ மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா நான் சேர்த்து வச்ச காசுலேருந்து இதுக்கு 4500 கொடுத்தேன், இதுக்கு மட்டும் வீட்டிலேருந்து ஹஸ்பண்ட் 700 கொடுத்தாங்க. அண்டு என்னோட போயிட்டு வர்றதுக்கு பஸ்ஸு செலவு அவ்வளவுதான், பஸ்ஸுக்கான அமௌண்ட் மட்டும்தான், வேறு எந்த அமௌண்ட்டும் எனக்கு வந்து அன்றைக்கி செலவு கிடையாது. ஏன்னா நான் வாங்க போனதே 1 கால் பவுன் மோதிரம் தான், நம்ம அதுக்கு 4 பேர் சேர்ந்து கிளம்பி போனோன்னா நம்ம நார்மலாக நான் ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன், இங்கேருந்து போகிறது பைக்கு பெட்ரோல் செலவு அது கூட அந்த டீ செலவு அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸு அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்களோட போனோம்னா இன்னும் எக்ஸ்ட்ராவாக கடைக்கு கூட்டிகிட்டு போனால் அவங்களுக்கு ஒரு பொருள் வாங்கி கொடுப்போம், அதுவும் இல்லாமல் ரிட்டர்ன் வரும்போது மறுபடியும் பேக்கரிக்கு போவோம் டீ குடிப்போம்
நைட்டு லேட் ஆயிரும், அதுக்கப்புறம் ஏதாவது சாப்பாடு வாங்கிட்டு வருவோம், இந்த மாதிரி ஆகிரும். ஸோ நான் வந்து இதெல்லாமே ஒரு 2 பவுன் 3 பவுனில் எடுக்க போனேன்னா, சரி இவ்வளோ தூரம் போய் பார்த்து எடுக்கலாம், சரி 1/2 பவுன் ரிங் தானே எடுக்க போகிறோம், அதுக்கு எதுக்கு ரொம்ப செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு நான் மட்டுமே போயிட்டு டக்குன்னு எடுத்துகிட்டு நான் வந்துட்டேன் டக்குன்னு. ஸோ எந்த செலவுமே இல்லை. நான் போனதுக்கான பஸ்ஸு செலவும் 32 ரூபா. பஸ்ஸுக்கு இங்கேருந்து ராம்நாடு தான் போயிருந்தேன், ஏன்னா அங்கே கொடுத்துட்டு மாற்றணும் இல்லை. ஸோ அதனால் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் போகிற கடைக்கு தான் போயிருந்தேன். அதே மாதிரி ரிட்டர்ன் வரும்போது ஒரு 32 ரூபா, ஒரு 64 ரூபா தான் அன்றைக்கி எனக்கு செலவு. அதனால் 4 பேர் போகலாம். நீங்கள் அதை வந்து நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் நினைக்கலாம் 4 பேருமே போய் எடுத்துகிட்டு வரலான்னு. ஏன்னா போகணுன்னா ஈவினிங் ஆகிருச்சு, குழந்தைகளே தூக்கிட்டு இந்த காற்றுல பைக்கில் போயிட்டு வந்தோன்னா நைட் ஆகிரும். ஏற்கனவே எல்லாம் சளி பிடிச்சி போயிருக்காங்க, வீட்டில் எல்லாேருக்கும் சளி காய்ச்சல் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்சவரை நம்ம மட்டும் போயிட்டு சீக்கிரமாக எடுத்துகிட்டு டக்குன்னு வந்துடலாம் அப்படின்றதுக்காக போனேன். இப்போ நம்ம பெரிய நகை அப்படின்னு எடுக்க போனோன்னா, நானும் ஹஸ்பண்டு அப்புறம் பேபிஸ் கூட்டிகிட்டு போய் நம்ம டிஸ்கஸ் பண்ணி பார்த்து நிறைய டிசைன் பார்த்து ஒருவேளை ப்ரைஸ் செட் ஆகாட்டி வேறு கடைக்கு போய் அலைஞ்சு தெரிஞ்சு கூட பார்த்து வாங்கலாம். கொஞ்சம் 4 பவுன் 5 பவுன் அப்படி எடுக்கிறதுனா வாங்கலாம். இது வந்து 1/2 பவுன் தான் கொடுத்துட்டு மாற்ற போகிறேன், வாங்கிட்டு வரப்போகிறேன் அப்படிங்கிறதுக்காக நான் மட்டும் போயிட்டு டக்குன்னு வந்துட்டேன். ஸோ அமௌண்ட் வந்து முடிஞ்ச வர நம்ம பொண்ணுங்க நம்ம தான் வீட்டில் வந்து சேவ் பண்ணி வைப்போம். ஸோ அவங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ, ஹஸ்பண்டுக்கு வந்து சொல்கிறோமோ சொல்லலையோ, நம்ம இந்த மாதிரி டக்கு டக்குன்னு சேர்த்து வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் அப்பப்போ போட பாருங்கள், டெய்லியுமே போட பாருங்கள். அமௌண்ட்டு 10 ரூபா 20 ரூபாயாவது போட பாருங்கள். போட்டு ஏதாவது ஒரு டப்பாவில் போட்டு அதை தனியாக வச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி டைமில் ஹெல்ப் பண்ணும். ஸோ நானே நினைக்கல இந்த வருஷம் முடிவில் போய் இப்படி ரிங் உடையும் நான் நினைக்கல. கடைசியில் நான் வந்து ரிங் வாங்கிட்டேன். நெக்ஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இயரும் கோல்டு வாங்கணும், அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் வந்து சேவ் பண்ணிகிட்ருக்கோம். அதுதான் நம்ம கோல்டு காயின். அதுவும் இல்லாமல் நெக்ஸ்ட் இயர் வந்து நகை சீட்டு எனக்கு முடியுது, 4ஆம் மாதம் முடியும், அதுலேயும் நான் கோல்டு வாங்குவேன். ஸோ அதையுமே நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த மாதத்துக்கு நான் இன்னும் நகை சீட்டு கட்டலை. ஸோ அது இன்னும் கட்டணும். நீங்கள் நம்ம ஆன்லைனில் பே பண்ணுறதா இருந்தால் உங்கள் 20-25 உள்ளே கொஞ்சம் கட்டிடுங்க அப்படின்னு சொன்னாங்க, பார்க்கலாம். ஒருவேளை நான் நேராக போய் கட்டுறதா இருந்தால் நேரிலே போய் நகை சீட்டு வந்து கட்டிடுவேன். ராம்நாடுக்கு ஏதாவது போக வேண்டியது இருந்தால் போகலாம், இல்லைன்னா நம்ம நகை சீட்டு வந்து நம்ம ஆன்லைன்லேயே ஜிபே மூலமாக கட்டிடலாம் அப்படின்ட்டுருக்கேன். அவங்க லலிதா வந்து நான் கட்டுறதுனால அவங்க ஆப் வந்து ஃபோனில் ஏற்றி வச்சுருக்கேன். ஸோ அதில் டெய்லி ப்ரைஸ் பார்த்து கட்டுவேன். நேற்று வந்து லலிதா ஜுவல்லரியில் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 5110 ரூபா இருந்ததுங்க. நேற்று ஈவினிங் பார்த்தேன், அந்த ரேட்டு இருந்தது கோல்டு 1 கிராம் ரேட்டு. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் அமௌண்ட் சேவ் பண்ணி என்னோட கோல்டு வாங்கிட்டேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.